தூக்கணும், தூக்கம் மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் வந்து ஒரு நம்ம லைஃப் வந்து சூரியன் உதிக்கிறப்ப வாழ்வோம், சூரியன் மறைகிறப்ப அதே மாதிரி தூக்கம் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்டன் ப்ராடக்ட் இருக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஃபார்முலா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கொடுக்குது ஓகேங்களா. அது ஒன்று. ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சிமெண்ட்டும் செங்கலுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி வந்து உடம்பு பில்ட் பண்றதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். எஃப்ரெஷ், எஃப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து காஃபீன் இருக்கும், அது என்ன பண்ணும், மூட் அலர்ட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்களுக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு, அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால வந்து எஃப்ரெஷ் வந்து ரொம்ப நல்லது. டீ காஃபி அவாய்ட் கட் பண்ணிட்டு இதை வந்து சாப்பிடுங்க. இதுல வந்து காஃபீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேங்களா. நீங்க கேட்கலாம் காஃபில இதுல இருக்கான்னு சொல்லி, இதுல வந்து காஃபீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ். செல்லுலாஸ், செல்லுலாஸ் வந்து நான் சொன்னேன், அது வந்து எல்லோ ஃபேட், எல்லோ ஃபேட் அதாவது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி விசரல் ஃபேட் வந்து உடம்புல வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து கரெக்டா வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா. செல்லுலாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விசரல் ஃபேட் வந்து குறைக்கும், அதே மாதிரி வந்து உடம்புல வந்து அதாவது உடல் வந்து சீராக வேலை செய்யணும் அப்படின்னா பிகேஜ் சொல்லுவோம், அதாவது வந்து உங்களுக்கு வந்து உடல் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா 7.40 ஒரு நார்மல் வேல்யூ. அந்த நார்மல் பிஹெச், அதாவது வந்து உள்ளுக்கு வந்து மெக்னீசியம், கால்சியம், சோடியம், குளோரைட் இது எல்லாமே வந்து உடம்புல இருக்கிற இல்லை உப்புக்கள், அது வந்து சீராக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து செல்லுலாஸ் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எல்லோ ஃபேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து செல்லுலாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ். எஃப்ரெஷ், எஃப்ரெஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா காஃபீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும், பிளட் ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி இது அட்டென்ஷன் கிடைக்கும், அதனால வந்து எஃப்ரெஷ் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்கும் அந்த ஃபிளேவரும் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ். அதாவது வந்து ஒபேசிட்டி இருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு தொப்புள் சுற்றளவு பாருங்க, ஒரு மீடியம் ரிஸ்க் இருக்கீங்க, ஹை ரிஸ்க் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பீட்டா ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கும் ஓகேங்களா. நைட்ரோக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் இருக்கிற கொழுப்பு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிளட்டு வந்து போகாது. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் சுருங்கின பிளட் வெசல்ஸ் வந்து விரிவடையும், வேஸ்டோ டைலக்டேஷன் சொல்லுவோம், சுருங்கின பிளட் வெசல்ஸ் வந்து விரிவடைய பண்ணும். கெர்போ லைஃப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு வந்து தொப்புள் சொல்றது வந்து பாருங்க, மீடியம் ரிஸ்க் ஹை ரிஸ்க் இருக்கீங்க, நீங்க வந்து மஸ்ட் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ். தேங்க்யூ, லென்த் கிளாஸா போயிருச்சு, சாரி ரொம்ப டைம் எடுத்துட்டேன், சாரி. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாய்ஸ் வந்து போட்டுவிடுங்க, அப்புறம் கோச் எனக்கு அமுச்சு விடுவாங்க, அதை பார்த்துட்டு வந்து ஃபர்தர் கிளாஸ் வந்து உங்க ஃபீட்பேக் வச்சுட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டாக்டருக்கு. பாருங்க, நமக்காக வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் இன்னைக்கு வந்து அன்ஹெல்தி சுச்சுவேஷனு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டஃபர் ஆகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட்டில் பீப்புள் வந்து ஃபேட்டை வந்து எப்படி கம்மி பண்ணணும்னு தெரியாமல் ஃபேட்னால என்ன பிரச்சனைலாம் நம்ம உடம்புக்கு வரும்ன்றது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாது. இப்போ நார்மல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுக்க சொல்ல பெருசாக அதை எடுத்துக்க மாட்டுறாங்க பீப்புள். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒபிசிட்டியில் இருந்து அவரோட ஹெல்த்தை வந்து நார்மல் ஆக்கி அவர் வந்து வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை, மெடிக்கலமில் படிச்சுட்டு வந்து சொல்லலை, உணர்ந்து ரிசல்ட்ஸ் எடுத்து அப்படி ஆனால் என்ன ஆகும், இந்த மாதிரி ஆனால் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கிடைக்கும்ன்றது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது எது என்ன, இது என்னென்னா டாக்டர் சொன்ன விஷயம் உங்களுக்கு இங்கே உட்கார இருக்கவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கோ இல்லை எல்லாருக்குமா தெரியல, ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது, இதை நீங்கள் எடுத்துக்கலாம், அலட்சியமாக பண்ணலாம். ஒன்று உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், ஒரு அப்பா இருக்கிறாரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் மாடல், அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங் மெம்பர் இல்லை அப்படின்னா ரொம்ப தொந்தரவாயிடும். ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா லவ்வபிள் பர்சன், அந்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து எக்ஸாக்டாக எப்படி வளர்க்கணும்னு காட்டுறது வந்து அம்மா, அவங்க இல்லைன்னா அவ்வளோ டேஞ்சரஸ். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆஸ் எ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாந்துன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான உணவு பழக்கத்தை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக ரிமைனிங் லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம். டாக்டருக்கு வந்து ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருங்க. உங்களோட இந்த இன்றைக்கி யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களோ உங்களோட ஃபீட்பேக் என்ன இருக்கோ உங்களோட கோச் கிட்ட வந்து ஒரு பிலோ 1 மினிட் வாய்ஸ் போடுங்க, அதை டாக்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் அவர் சொல்கிறாருன்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஆல் த பெஸ்ட், நாளைக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்குது, இதே மாதிரி வந்து ஃபிட்னஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. குட் டே, பை பாய்.